Ravi Departmental Stores in Urangam. Multi-branded innerwears. Ekachaka model kal, design kal, varieties and collections. 90s, night suits, sportswear, track pants in anaitum, ore idathil. Pengalukkana, ullaadigalukkendre, oru pratheeka showroom. Ravi Colors, Rajat. Vanakkam, mukkiya seidhigal. Puducherry அரசு சார்பில் காட்சிப்படுத்தப்பட்ட G20 மாநாட்டின் சின்னம். துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோர் கூட்டாக வெளியிட்டு பிரதமருக்கு வாழ்த்து. புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்ற பெண் பலி. கண்டெய்னர் லாரியில் சிக்கி உடல் நசுங்கி பலியான சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு. பாகூர் அரசு தொடக்கப்பள்ளியில் 100 மாணவிகளுக்கு ஒரே ஒரு கழிப்பறை. நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்கும் அவலம். அரசு ஊழியர்களின் ஒழுங்கீனம் தொடர்கிறது. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் 20% ஊழியர்களே பணிக்கு வந்த அவலம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் G20 மாநாட்டின் சின்னம் காட்சிப்படுத்துதல் நிகழ்ச்சி கடற்கரை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இங்கிலாந்து, இந்தியா உள்ளிட்ட 15 நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை உள்ளடக்கிய அமைப்பாக G20 உள்ளது. உலகின் சக்தி வாய்ந்த அமைப்பான G20 நாடுகளின் உச்சி மாநாடு கடந்த மாதம் இந்தோனேஷியாவில் நடைபெற்றது. இதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இந்திய பிரதமர் மோடி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதில் G20 அமைப்பின் விதிமுறைகளின்படி அடுத்த ஆண்டு G20 அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த மாநாட்டில் முறைப்படி G20 மாநாட்டின் கௌரவ பொறுப்பான சுத்தியலை பிரதமர் மோடியிடம் இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ வழங்கினார். இந்நிலையில் 2023 G20 நாடுகளின் மாநாடு இந்தியா தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் G20 தலைமை பொறுப்பை இந்தியா அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது. மேலும் 2023 ஆண்டு செப்டம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் G20 மாநாடு தலைநகர் டெல்லியில் நடைபெறவுள்ளது. இதில் ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற அடிப்படையில் இந்தியா பணியாற்ற முடிவு செய்துள்ளது. நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள், அதனால் ஏற்படுகின்ற போர், இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் உலகில் இருந்து கொண்டிருக்கின்றது. அவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு நம்முடைய ஆலோசனை கேட்கின்ற நிலை இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணும்போது நமக்கு எவ்வளவு பெருமை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு பெருமை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். யாவரும் கேளு, யாரும் ஊரே, எல்லாமே நம்மூர் தான். எல்லோரும் சுற்றம் நம்மை சார்ந்தவர்கள் தான், சுற்றத்தார்கள் தான், உறவினர்கள் தான் என்கின்ற ஒரு எண்ணம் எங்க இருக்குது? நாம் சொன்னது எங்க, யாரு? தமிழகத்தில் யாரும் ஊரே, யாவரும் கேளு. இந்த நிலை இதை கொஞ்சம் வலியுறுத்தி இருக்கிற பாரதம் இதனை வலியுறுத்தி இருக்கின்றது. ஒரே உலகம், ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம், ஒரே வளர்ச்சி, சமமான வளர்ச்சி என்ற நிலை இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நம்முடைய மாணவ பாரத பிரதமர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய புதுச்சேரியில் இந்த G20 மாநாடு நடத்துவது என்பது எவ்வளவு பெருமையா. மேலும் இந்தியாவில் நடைபெறும் G20 மாநாட்டில் பருவநிலை நிதி, பேரிடர் அபாய குறைப்பு மற்றும் ஸ்டார் ஆஃப் நிறுவனங்கள் ஆகியவற்றை நிகழ்ச்சி நிரலில் முன்னிலையில் வைக்கவும் இந்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதன் ஒரு கட்டமாக புதுச்சேரியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் G20 மாநாட்டின் சின்னம் காட்சிப்படுத்துதல் நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சாய் சரவணகுமார், சந்திர பிரியங்கா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான G20 மாநாடு சுவரொட்டி மற்றும் ஸ்டிக்கர்களை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து G20 மாநாடு புதுச்சேரி மாநாட்டிற்கான பதாகையை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்கும் இதற்கான விளம்பர சுவரொட்டிகளை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் கூட்டாக வழங்கினர். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் கனவு திட்டம் இந்த G20 மாநாட்டிற்கு இந்தியா தலைமை தாங்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தபோது அது டெல்லியில் மட்டுமே நடைபெறும் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அத்தனை மாநிலங்களுக்கும் இதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று அத்தனை மாநிலங்களும் புதுச்சேரி உட்பட வாய்ப்பை அளித்ததற்கு நமது பாரத பிரதமர் அவர்களுக்கு நாம் நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இது டெல்லியில் தான் நடக்க வேண்டியது, பல நாடுகளில் நடக்கும்போது அந்தந்த தலைநகரில் தான் நடந்திருக்கிறது. ஆனால்
இன்று எல்லா மாநிலங்களுக்கும் அதற்கு வாய்ப்பு வர வேண்டும் என்பது மட்டுமல்ல, சிறப்பாக இன்னும் சொல்ல போனால் ஆரம்ப நிலையிலேயே ஆரம்பிக்கப்படும் ஒரு மாநாடு புதுவையில் நடக்க இருக்கிறது என்பதுதான் சிறப்பு. ஏனென்றால் தெலுங்கானால ஆறு மாநாடுகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆனால் அது எல்லாமே பின்காலத்தில் தான் வருகிறது. ஆரம்ப நிலையில் வரும் முதல் மாநாடு புதுவையில் நடக்க இருக்கிறது ஜனவரி 31ஆம் தேதி என்பது நமக்கு மிக பெருமை வாய்ந்தது. அது மட்டுமல்ல, அது நமது காந்தி அவர்களின் நினைவு தினத்தோடு இணைந்து வருவது நமக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது. ஏனென்றால் காந்தி, மகாத்மா காந்தி அவர்கள் நம்மை இது அனுதினமும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த மாநாடு நமக்கு அந்த தேதியில் வந்திருப்பது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஒன்று. புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு சென்ற பெண் கண்டெய்னர் லாரியில் சிக்கி உடல் நசுங்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தர்மபுரியை சேர்ந்தவர் அழகம்மாள். இவர் குருமாம்பேட்டில் உள்ள தனியார் பனியன் தயாரிப்பு தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகின்றார். இந்நிலையில் அழகம்மாள் வழக்கம் போல் காலை வேலைக்கு புறப்பட்டு வந்துள்ளார். அப்பொழுது அவருடன் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் சென்றதை பார்த்து அழகம்மாள் அவரை வழிமறித்து லிப்ட் கேட்டு மோட்டார் சைக்கிளில் ஏறி சென்றுள்ளார். ஐயங்குட்டிப்பாளையம் வழியாக அவர்கள் சென்றபொழுது அவர்களுக்கு பின்னால் கண்டெய்னர் லாரி வந்ததால் அதற்கு வழிவிட்டு அந்த வாலிபர் மோட்டார் சைக்கிளை சாலையின் ஓரமாக ஓட்டியுள்ளார். அப்பொழுது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களில் மோட்டார் சைக்கிள் இடித்துள்ளது. இதில் நிலை தடுமாறி மோட்டார் சைக்கிள் கீழே விழுந்ததில் அழகம்மாள் சாலையிலும் அந்த வாலிபர் சாலை ஓரத்திலும் விழுந்துள்ளனர். இந்நிலையில் சாலையில் விழுந்த அழகம்மாள் மீது பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி கண் இமைக்கும் நேரத்தில் ஏறி இறங்கியது. இதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே அழகம்மாள் உயிரிழந்தார். அந்த வாலிபருக்கும் உடலில் காயம் ஏற்பட்டுள்ளது. விபத்து ஏற்பட்டவுடனே பயந்து போன அந்த வாலிபர் அங்கிருந்து வேகமாக தலைமறைவாகிய நிலையில் விபத்து குறித்து தகவல் அறிந்த போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அழகம்மாளின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லிப்ட் கேட்டு சென்ற பெண் கண்டெய்னர் லாரியில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகூரில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் 100 மாணவிகளுக்கு ஒரே ஒரு கழிப்பறையே உள்ளது. இதனால் சிறுநீர் கழிக்க நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தின் நிற்களஞ்சியமாக பாகூர் விளங்குகிறது. பாகூரின் முக்கிய பகுதியான மேரி வீதியில் தாலுகா, கொம்யூன், வங்கி, கருவூலம் என பல முக்கிய அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதே பகுதியில் செயல்படும் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி பல ஆண்டுகளாக போதிய இடவசதியின்றி குறுகிய கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த பள்ளியில் பாகூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வருகின்றனர். போதிய இடவசதி இல்லாததால் பள்ளியின் நுழைவு வாயில் பகுதியிலேயே 2 சிறிய கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது. இதில் ஒரு கழிப்பறை ஆசிரியர்களுக்கும் மற்றொன்று மாணவிகளுக்கும் என பயன்படுத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இப்பள்ளியில் மாணவிகள் சிறுநீர் கழிப்பதற்காக நீண்ட வரிசையில் நின்று செல்ல வேண்டிய அவலநிலை இருந்து வருகின்றது. இதனால் மாணவிகள் வெகுநேரம் காத்திருந்து சிறுநீர் கழிக்க வேண்டி உள்ளது. ஒரு சிறிய கழிவறையில் ஒரே நேரத்தில் 5 மாணவிகள் சென்று வருவதால் சுகாதாரம் என்பது அங்கு கேள்விக்குறியாகி உள்ளது. மேலும் இந்நிலை தொடர்ந்து நீடிப்பதால் மாணவிகளுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் என்று பெற்றோர்கள் அச்சப்படுகின்றனர். மேலும் அரசு ஆண்கள் நடுநிலைப் பள்ளியிலும் இதே நிலைதான் இருப்பதாக பெற்றோர்கள் கூறுகின்றனர். மேலும் சுகாதார இந்தியா என்ற கோஷம் எழுப்பப்படுவதை ஒட்டி மத்திய அரசு உதவியுடன் கிராமப்புறங்களிலும் வீடுகள் தோறும் கழிவறை கட்டப்பட்டு வருகின்றது. இருப்பினும் குழந்தைகள் படிக்கும் தொடக்கப்பள்ளியில் ஒரே ஒரு கழிப்பறையை 100 மாணவிகள் பயன்படுத்துவது என்பது சுகாதாரக்கேடானது. எனவே கல்வித்துறை அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தி கூடுதல் கழிப்பறை கட்டித்தருவதுடன் மாற்று இடத்தில் அடிப்படை வசதிகளுடன் பள்ளி கட்டிடம் கட்டிக் கொடுக்க வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையில் சரியான நேரத்தில் 20% ஊழியர்கள் மட்டுமே பணிக்கு வந்துள்ளதாக நிர்வாக சீர்திருத்தத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசுத்துறை ஊழியர்கள் சரியான நேரத்திற்கு பணிக்கு வருவதில்லை, பணி நேரத்தில் அலுவலகத்தில் இருப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் பரவலாக உள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோக்களும் அவ்வப்பொழுது பகிரப்பட்டு வருகின்றது. மேலும் அரசு ஊழியர்களை சரியான நேரத்தில் பணிக்கு வரவழைக்க நிர்வாக சீர்திருத்தத்துறை அவ்வப்பொழுது ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றது. மேலும் இருப்பினும் அரசு ஊழியர்களின் ஒழுங்கீனம் தொடர்ந்து வருகிறது என்றும் இதனைத் தொடர்ந்து நிர்வாக சீர்திருத்தத்துறையின் கண்காணிப்பாளர் கலியபெருமாள் தலைமையிலான குழுவினர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டுத்துறை மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர்.
இதனைத் தொடர்ந்து அந்நேரத்தில் அலுவலகத்தில் உள்ள 10 ஊழியர்களில் 2 பேர் மட்டுமே பணிக்கு வந்திருந்தனர். இதேபோல் மேம்பாட்டுக் கழகத்தில் உள்ள 40 ஊழியர்களில் 3 பேர் மட்டுமே பணிக்கு வந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து காலையில் பணி தொடங்கும் நேரம் 8:45 மணி என்ற போதிலும் 30 நிமிடத்திற்கும் மேலாக அவர்கள் வரவில்லை. அவர்கள் குறித்த விவரங்களை சேகரித்த குழுவினர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சம்பந்தப்பட்ட துறைக்கு கடிதம் அனுப்பவுள்ளதாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் ஜனவரி 4 நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 5. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 175,531. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை யாரும் இல்லை. மொத்தம் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,975. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 3. காரைக்காலில் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரும் இல்லை. ஏனாமில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 2. மாஹேவில் பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரும் இல்லை. இன்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1. மொத்தம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 173,533. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 23. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 729. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 24,45,128 நபர்கள். புதுச்சேரியில் புகழ்பெற்ற தாவரவியல் பூங்காவில் வேளாண் துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் நடத்தப்படும் மலர் கண்காட்சி இந்த ஆண்டு AFT மைதானத்தில் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்கும் தாவரவியல் பூங்காவில் வேளாண் துறை சார்பில் கடந்த 1978 முதல் ஆண்டுதோறும் மலர், காய் மற்றும் கனிகள் கண்காட்சி நடத்தப்பட்டு வந்தது. இந்த கண்காட்சியானது கடந்த 2019 முதல் 2021 வரை கொரோனா பரவல் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாக காரணங்களினால் மலர் கண்காட்சி நடத்தப்படாமல் இருந்தது. இந்நிலையில் கண்காட்சிக்கு பதில் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் மலர் உற்பத்தி, காய்கறி சாகுபடி, தொழில்நுட்பங்கள் சிறிய அளவில் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சியை மனதில் கொண்டு வழக்கமாக பிப்ரவரி மாதத்தில் நடத்தப்படும் இந்த மலர் கண்காட்சிக்கு ரூபாய் 70 லட்சம் வரை செலவாகும். இந்நிலையில் நிதி நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் இந்த ஆண்டு மலர் காய்கறி கண்காட்சியை பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் AFT மைதானத்தில் நடத்த வேளாண் துறை திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதலே இதற்கான பணிகள் தொடங்கும் நிலையில் இந்த ஆண்டு தாவரவியல் பூங்காவில் எந்தவித மலர் செடிகளும் உற்பத்தியின்றி தாவரவியல் பூங்கா வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரியில் ஆதி திராவிடர் சிறப்பு கூறு நிதிகளை வேறு துறைகளுக்கு மாற்றாமல் ஆதி திராவிட மக்களுக்கே முழுமையாக செலவு செய்ய வேண்டும் என கூறி வருகின்ற 31 சட்டமன்றத்தை முற்றுகையிட உள்ளதாக தலித் மற்றும் பழங்குடியினர் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் புதுச்சேரி மாநில தலித் மற்றும் பழங்குடி இயக்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் நீல கங்காதரன் செய்தியாளர்கள் சந்திப்பின்பொழுது கூறுகையில், புதுச்சேரி மாநிலத்தில் நடப்பு ஆண்டிற்கான புதுச்சேரி அரசின் திட்ட செலவாக ரூபாய் 2,400 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் 16% ரூபாய் 400 கோடி ஆதி திராவிட பழங்குடி நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் கடந்த 9 ரூபாய் 160 கோடி மட்டுமே தலித் மக்களுக்கு செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள ரூபாய் 240 கோடி செலவு செய்யாமல் உள்ளனர். இதனை பல்வேறு துறைகளுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், வேறு துறைகளுக்கு நிதியை மாற்றுவதற்கு துணை ஆளுநரின் முழு ஒத்துழைப்போடு நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டிய அவர், இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி ஏன் மௌனம் சாதிக்கிறார் என்று தெரியவில்லை என கூறினார். மற்றும் பழங்குடி மக்களுக்காக சிறப்பு குறுநிதின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த வரவு செலவு திட்டத்தில் 16% நிதி ஒதுக்கி பாண்டிச்சேரி ஆதிதிராவிட நலம் பழங்குடி மக்களுக்காக செலவு செய்கிறது 2007 தொடர்ந்து நடந்து வருது. அதில் எல்லா அதிகாரி உட்பட அமைச்சர்கள் எல்லோரும் உட்பட எங்கள் ஆதிதிராவிட பழங்குடி மக்களுக்கான நலத்திட்ட பணத்தை எங்கள் பேரில் மற்ற துறைகளுக்கும் மற்ற பொது விஷயங்களுக்கும் அதை பயன்படுத்திவிட்டு ஆதிதிராவிட நலத்துறை சரியாக எங்களுக்கு கேட்டு அந்த கோரிக்கையை சரியாக சமர்ப்பிக்கவில்லை. ஆகவே நாங்கள் மற்ற துறைகளுக்கு மடைமாற்றம் செய்கிறோம் என்று அதிகாரிகள் செய்கிறார்கள். ஆளுநர், தலைமை செயலாளர், நலத்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர் எல்லாரும் சேர்ந்து ஆதிதிராவிடர்களுக்கு எதிராகவே செயல்படுகிறார்கள். இதை தலித்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டுகொள்வதில்லை.
தலித் மக்களுடைய ஓட்டுகள் வாங்கிய மாற்று சாதி சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இதை கண்டுகொள்ளவில்லை. 2007 அமலித்த இந்த சிறப்புக்குறு நீதியான நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த 2 வருஷமாக இந்த ஏமாற்று வேலையை கண்டும் காணாமல் இருக்கின்றார். பல முறை நாங்கள் முறையிட்டும் அவர் கண்டுகொள்ளவில்லை. மேலும் தலித் மக்களுக்கான திட்ட நிதியை முடக்குமாறு ஆளுநரும் உயர் அதிகாரிகளும் தலித்களுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஆதிதிராவிட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட சிறப்பு கூறு நிதியை ஆதிதிராவிட மக்களுக்காக மட்டுமே செலவு செய்ய வேண்டும் என்றும் வேறு துறைகளுக்கு செலவு செய்யக்கூடாது என கூறியும் ஆளுநரை கண்டித்தும் அரசை கண்டித்தும் வருகின்ற 31ஆம் தேதி பேரணியாக சென்று சட்டப்பேரவையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தவுள்ளதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆகவே எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஜனவரி 31ஆம் தேதி நாங்கள் ஆதிரோட நல மக்களுடைய குறைகளை கோரிக்கையாக வைத்து நாங்கள் சட்டமன்றத்தை நோக்கி முற்றுகை ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கின்றோம். ஜனவரி 31ஆம் தேதி ஆகவே பாண்டிச்சேரி பகுதியில் உள்ள அனைத்து தலித் மக்கள் எல்லாம் வந்து அந்த பேரணியில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மார்கழி மாத பிரதோஷத்தை ஒட்டி காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பிரதோஷம் என்பது சிவபெருமானை வழிபட உகந்த காலமாகும். பிரதோஷ வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் ஈசனின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அந்த வகையில் ஜனவரி 4ஆம் தேதி புதன்கிழமை மார்கழி மாத பிரதோஷத்தை ஒட்டி காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மஞ்சள், பால், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நந்தி பகவான் மற்றும் மூலவருக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த பிரதோஷ சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் விரதம் இருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சிவாலயங்களிலும் பிரதோஷத்தை ஒட்டி நந்தி பகவானுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சினை வரும்பொழுது மட்டுமே மாநில அந்தஸ்து விவகாரத்தை கையில் எடுக்கிறார் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தவும் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசின் மக்கள் விரோத போக்கையும் மாநில அரசின் ஊழல்களையும் மக்களிடம் பாத யாத்திரையாக கொண்டு சேர்க்கும் பணியை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி துவங்கியுள்ளது. இதற்கான நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இக்கட்சியின் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மேடையில் பேசும்பொழுது அதிகாரிகள் ஒத்துழைப்பு இல்லை, நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்றும் புலம்புகிறார். ஆனால் ஆளுநருடன் இணக்கமாக உள்ளதாக கூறுகின்றார். இதில் எது உண்மை என்று தெரியவில்லை என்றவர், முதலமைச்சர் ரங்கசாமி மாநில அந்தஸ்து கேட்டு இதுவரை எந்த அடிப்படை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி பிரதமரையும் சந்திக்கவில்லை என்றும் கூறினார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எப்பொழுது பிரச்சினை வருகின்றதோ அப்பொழுது மாநில அந்தஸ்து விவகாரத்தை கையில் எடுக்கிறார் என்றும், ஆளுநர் கோப்பில் கையெழுத்து இடவில்லை என்றால் ஆளுநருக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக அவ்வப்பொழுது மாநில அந்தஸ்து விவகாரத்தை எழுப்புகிறார் என்றவர், மாநில அந்தஸ்து விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து போராட ரங்கசாமி தயாரா? டெல்லிக்கு சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க வேண்டும், உள்துறை அமைச்சரை சந்திக்க வேண்டும், புதுச்சேரிக்கு மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும், பாரதிய ஜனதாவை கையோடு அழைத்துச் செல்ல வேண்டும். முதலமைச்சர் செய்தாரா? இல்லை. ஆனால் அவருக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ துணைநிலை ஆளுநர் கோப்பையில் எப்பொழுது கையெழுத்து போடவில்லையோ அப்பொழுது மாநில அரசு பற்றி பேசுகிறார். அவருக்கு முதலமைச்சர் நாற்காலிதான் முக்கியம் என்றும், மாநில அந்தஸ்து கொடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என ரங்கசாமி சொன்னால் அவர் வீரமான முதலமைச்சர் என்றும், அப்படி இல்லை என்றால் அவர் கோழையான முதலமைச்சர்தான் என குற்றம் சாட்டிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தொடர்ந்து பேசுகையில், பாரதிய ஜனதாவை எதிர்த்து வெளியே வந்து போராடுவதற்கு
அரசுக்குள் மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று சொன்னால், நான் பெறுவேன் என்று போராடுவேன் என்று சொன்னால் அவர் வீரமான மேலும் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த ராகுல்காந்தி படும் தியாகத்தை புரிந்து கொண்டு வரும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்தான் போட்டியிடுவார், அவரை வெற்றி பெற செய்ய நிர்வாகிகள் அனைவரும் பாடுபட வேண்டும் எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேசியுள்ளார். அவசரம் என யாராவது மொபைல் போனை கேட்டால் தர வேண்டாம் என பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்றும், வெளிப்பகுதியில் இருந்து யாராவது அவசரத்திற்கு உங்கள் மொபைல் போனை கேட்டால் தர வேண்டாம் என்றும், அவர்கள் உங்கள் மொபைல் போனில் இருந்து 10 வினாடிகளில் மொபைல் போனில் உள்ள பதிவை ஃபார்வர்ட் செய்து வங்கி பரிவர்த்தனைகளையும் தெரிந்து கொள்ள முடியும் என்றும், இந்த தகவல் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பதிவாக வெளியிடப்படுகிறது என்று இச்செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி திருபுவனை துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதினால் அப்பகுதியில் 5/1/2023 அன்று மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி திருபுவனை துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதினால் 5/1/2023 வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை திருபுவனை பகுதியில் மின்தடை ஏற்படும் என புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. புதிய வகை வைரஸால் பெரிய பாதிப்பு இல்லை என்று சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு கூறுவதாவது, கொரோனா தொற்று ஏற்பட்டால் 5 நாட்களுக்கு பிறகு அறிகுறி தெரியவரும் என்றும், தற்பொழுதுதான் புத்தாண்டு கொண்டாட்டம் நடந்து முடிந்துள்ளது, 1-2 நாட்களுக்கு பிறகு தொற்று பரவல் அதிகரித்துள்ளதா என தெரியவரும் என்றும், மேலும் தற்பொழுது 21 பேர் சிகிச்சையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சீனாவில் பரவி வரும் கொரோனா கடந்த சில மாதங்களுக்கு முன்பே இந்தியாவில் கண்டறியப்பட்டுள்ளது, ஆனால் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றும், காரணம் நமது தடுப்பூசி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் கூறினார். மேலும் சீனாவில் புதிய வகை கொரோனா தொற்றால் பாதிப்பு அதிகம் நிகழவில்லை, தற்பொழுது 3,800 டோஸ் தடுப்பூசி கையிருப்பு உள்ளதாகவும், மேலும் 50,000 தடுப்பூசிகள் கேட்டுள்ளோம் என்றும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் முதல் தவணை 994,517 பேரும், இரண்டாம் தவணை தடுப்பூசியை 867,845 பேரும், பூஸ்டர் டோஸ் 410,858 பேருக்கு போடப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் சிங்கிரி கோவிலுக்கு 26ஆம் ஆண்டு பாத யாத்திரை பெருவிழா நடைபெற உள்ளது. புதுச்சேரி மாநிலம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றமானது லோகக்ஷேமத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த திருமால் அடியார்களும், 30க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்களும், 30,000க்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொள்ளும் சிங்கிரி கோவிலுக்கு செல்லும் புனித பாத யாத்திரையை கடந்த 25 ஆண்டுகளாக சிறப்பாக நடத்தி வருகின்றனர். மேலும் இவ்வாண்டு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் புனித பாத யாத்திரை பெருவிழாவானது ஞாயிற்றுக்கிழமை 8/1/2023 காலை 6 மணி அளவில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து புறப்பட்டு புதுச்சேரி கடலூர் சாலை வழியாக அபிஷேகப்பாக்கம் சிங்கிரிக்குடி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோவிலை சென்றடையும். புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் மூலமாக ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை புதுவையிலிருந்து சிங்கிரி கோயிலுக்கு பாத யாத்திரையாக பக்தர்கள் சென்று கொண்டு இருந்தார்கள். அதேபோல் இவ்வாண்டும் எங்களது ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் மூலமாக 26ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை திருமால் அடியார்களும் ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொண்டு இப்பாத யாத்திரை வருகின்ற 8/1/2023 அன்று புதுச்சேரி வரதராஜ பெருமாள் கோயிலில் காலை 6 மணியில் திருக்கோயில் எம்பெருமான் ஜியர் சாமிகளுடைய மங்களாசாசனத்துடன் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆன்மீக அன்பர்கள், பக்தகோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு 6 மணிக்கு பாத யாத்திரையாகப்பட்டது புறப்பட்டு சிங்கிரி கோயில் சென்றடையும்.
மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆன்மீக வழிபாட்டு மன்றத் தலைவர் இளங்கோ, பொருளாளர் வாசுதேவன், கௌரவத் தலைவர்கள் பூவராகவன், ஜெயபிரகாஷ், நிர்வாகிகள் முகுந்தன், ராமமூர்த்தி ஆகியோர் சிறப்பாக செய்து வருகின்றனர். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுச்சேரியில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5,114 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 750 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.